வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்மளோட திருக்குறள் சொல்ல ஆரம்பிக்கலாமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, வருத்த நக்கெழுத்தனை ஏழு சொல்லுங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய், புதன் வியாழன் வெள்ளி சன். அடுத்தது உயிரெழுத்துக்கள் சொல்லலாமா? சொல்லலாம் தானே? சேர்ந்து வருஷம் மாறாம சொல்லணும். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, ஈர், இல் இவ், இழ் இல், இர் இன். சொன்னீங்களா? சரி, இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தா வரிசை. தா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என்ன எழுத்து? தா சொல்ல ஆரம்பிக்கலாமா வரிசைய? தா தா. தி தி. து து. தே தே. தை சொல்லமா? தா தா. தி தி. து து. தே தே. தை தோ தோ. தௌ. அடுத்தது இதுல இருக்க சில வார்த்தைகளை இப்ப பார்க்க போறோம். தா வியாறு, தவளை. தவளை எங்க இருக்கும்? தண்ணியில. தா தவளை. தா வா லை லை தவளை. தா வா லை தவளை. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. தா வா லை தவளை. அடுத்தடுத்து தா தா தாமரைப்பூ. குளத்துல இருக்கிற தாமரைப்பூ. தாமரைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு குணம் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? அது தண்ணியில இருந்தாலும் தண்ணி தண்ணியில ஒட்டாது. அது தண்ணியில இருந்து நீங்க வெளியில எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க தண்ணி இப்படி உதறினீங்கன்னா தண்ணி எல்லாம் வெளியில போயிடும், ஒரு சொட்டு கூட தாமரையில இருக்காது. தாமரை. தா மா ரை தாமரை. தா மா ரை தாமரை. அடுத்த எழுத்து தி. தி திடல். நம்ம விளையாடுற திடல். தி தா இல் திடல். தி டா இல் திடல். இன்னொரு தடவை தி டா இல் திடல். அடுத்த எழுத்து தூ. தூல துணி. நம்ம சட்டை, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே எதில் தைப்பாங்க? துணியில். ஜன்னலுக்கு போடுற ஸ்கர்டன் எல்லாமே துணியில தான் தைப்பாங்க. தூ நீ துணி. து நீ துணி. அடுத்தது தூ நெடில். தூ தூ தூண். தூண். தூணுக்கு மேலதான் நம்மளோட கூரை நிற்கும். தூண் போடாம இருந்தா கூரை நிக்காது. தூ இன் தூண். தூ இன் தூண்.
அடுத்த எழுத்து தே. தே தேரு. நம்மளோட வீடு இருக்கிற தேரு. தே ரு தேரு. தே ரு தேரு. தே தேரு. அடுத்த எழுத்து தே. தே தேங்காய். எங்க எல்லாருக்கும் எல்லாரும் பார்த்துருக்கீங்க தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே. தே தேங்காய். தே இங் கா இ தேங்காய். தே இங் கா இ தேங்காய். அடுத்த எழுத்து தை. தை மெத்தை. நம்ம தூங்குற மெத்தை. மே இத்தை மெத்தை. மே இத்தை மெத்தை. அடுத்த எழுத்து தோ. தோ தோ தொப்பி. தோ இப்பி தொப்பி. தோ இப்பி தொப்பி. அடுத்த எழுத்து தோ. நல்லா இருக்கா? தோடு. காதுல மாற்ற தோடு. தோ தோடு. தோ டு தோடு. தோ டு தோடு. உங்களோட தமிழ் புத்தகம் எடுத்துக்கோங்க. அதில் பக்கம் பதினேழு. பதினேழில் இன்னைக்கு நம்ம படித்த பாடம். இதில் படம் இல்லை, அதனால் நீங்கள் வீடியோவை பார்த்து ரெண்டு மூணு தடவை படிங்க. படிச்சுட்டு அப்புறமா புத்தகத்தை பார்த்து வாசுங்க. சரியா? இப்போ நம்மளோட வீட்டு படத்துக்கு போகலாம். நம்ம வீட்டு பாட புத்தகம் எடுத்துக்கோங்க. அதில் பக்கம் பதினேழு. ரொம்ப சுலபமானது. அந்த பக்கம் படம் இருக்கு, இந்த பக்கம் வார்த்தைகள் இருக்கு. சரியான படத்தோட இணைக்கணும். சரியான படத்துடன் இணை. நினைச்சிடலாமா? அவ்வளோதான். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.